லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய ஐபிடிஎஸ் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் இருபத்தைந்து வருட கால துல்லியமான தேர்தல் கருத்து கணிப்பு தேர்தல் கருத்து கணிப்பில் முன் அனுபவம் பெற்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திருநாவுக்கரசு சான்பை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கிய ஐபிடிஎஸ் சேர்மேன் தேர்தல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்கள் வணக்கம் வணக்கம் எம் தமிழ் தாய் உறவுகளுக்கு தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்றதுக்கு எல்லா கட்சிகளுமே பெருமளவு முயற்சி செய்வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு பிரதானமா போகும் நீங்க எடுத்த சர்வேலையும் சரி அல்லது கல ஆய்வுல எந்த மாதிரியான முடிவுகள் வந்திருக்குன்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருகிற சட்ட பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எ ஒரு கோடியே பதினேழு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் வாக்கில் இருக்காங்க இருபது வயசுலேருந்து இருபத்தொம்பதுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு கோடியே இப்போ தொண்ணூத்தொரு லட்சம் பேர் இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து பத்தொம்பதுக்குள்ளே இருபத்தி லட்சத்தி முப்பத்தோராயிரம் பேர் இருக்காங்க இந்த ஓட்டுகள் வந்து பார்த்திங்கனா முடிவு செய்யக்கூடிய ஓட்டுகளாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஆஸ் பர் ஃபேக்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேல் வாக்கு ஆணு வாக்கு பெண்கு வாக்கள் தான் அதிகமாக இருக்குது பதினஞ்சு லட்சம் அதிகமாக இருக்குது பெண் பெண்வாக்கில் ஆண் வாக்கில் மூணு கோடியே நாலு லட்சம் வாக்குகள் பெண் வாக்கில் வந்து மூணு கோடியே பதினட்சம் வாக்குகள் மூணாவது திருநங்கை திருநங்கைகள் திறன் வந்து பார்த்திங்கன்னா எட்ட எட்டு லட்சம் எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அந்த ஊணமுற்றுகள் மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இதில் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயது மூப்பானவர்கள் வந்து எண்பது வயசுக்கு உட்பட்ட வந்து பதினட்சத்தி அறுபது பேர் இதில் பதினெட்டுலேருந்து பத்தொன்பதுக்குள்ள ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டும் இருபதுலேருந்து இருபத்தொம்பது வயதுக்குள்ள ஒரு கோடியே எட்டு இது ரெண்டையும் கூட்டினா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபத்தம் வாக்குகள் இந்த வாக்குகள் தான் தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டாக இருக்குது இதை இதை முடிவு பண்ணி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி முயற்சி செஞ்சிருப்பார எனக்கு தோணுகிறது இல்லை இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டணி அப்படின்றதே வந்து எல்லாருமே வந்து வயது அதிகமாக இருக்கிறவங்க தான் ஆனால் எப்படி வந்து பாஜகவுக்கு இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் வெறும் அண்ணாமலை அவர்கள் இளைஞராக இருக்கிறதுனால மட்டுமே இந்த வாக்குகள் கிடைக்குதா தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் ஒரு பெண்ணிடம் நான் கேட்டேன் ஒரு பெண்ணிடம் நான் ஒரு இது மதுரையில் ஒரு ஆய்வு பண்ணுறப்போ ஒரு பெண்ணிடில் சொன்னாங்க விஷ்ணம்பட்டியில் பேசுகிறப்போ சொன்னாங்க சார் நான் பிஜேபி ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் ஏமா அப்படின்னு தெரியும் எனக்கு பிடிக்கும் ஆதரிக்கும் சார் அப்படின்னு அதாவது இந்த மாதிரி வந்து இளைஞர் மதியில் மோடிக்கு அண்ணாமலைக்கான நான் ஆதரவு கூடியிருக்கிறது அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா சீமானா ஒரு பக்கம் சீமானோடைய ஆதரவு கூடியிருக்க போது இந்த என்ஐஏ பிரச்சனை வந்த பிறகு இளைஞர்கள் சற்று யோசிக்கிறாங்க ஏன்னா ஏதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நமக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு ஏதாவது முயற்சிப்படுறதில்லை பாதிப்பு வந்துருமோ நோக்கத்திற்காக இளைஞர்கள் சற்று யோசிக்கிறாங்க அப்படிப்போ இளைஞர்கள் நம்புகிற கட்சியாக பாஜக உருவெடுத்து கொண்டு இருக்கிறது ஒன்று அதுக்கடுத்து முறை மூன்றாவது இடத்தை பிடிச்சது காரணம்னா அப்போது ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்ற போது திமுக அதிமுக வேண்டாம் மாற்று கட்சின்னு பார்க்குறப்போ அப்போ நாம் திரும்பிச்சு அதனுடைய ஓட்டுகள் வந்துச்சு ஐம்பது லட்சம் வாக்குகளை பெற்ற முப்பது லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சிக்கு நாம் தமிழ் சொல்லக்கூடாது ஏன்னா அப்போ வந்து ஆப்ஷனாக தேர்வு பண்ணும்போது நாம் தமிழ் இடத்துல இருந்தால் மூன்றாவது இடத்துல போச்சு ஆனால் இன்றைக்கி அது மாதிரி சூழ்நிலையே இல்லை நான்கு முனை போட்டி உருவெடுக்கிற போது நான்காவது இடத்தை தக்க வச்சு தான் வந்து சீமான் பிரிச்சுக்க முடியாது மூன்றாவது இடத்தை பாஜக அணி பாஜக கனிக்கும் அதிமுக தான் இடையில் ரெண்டு பேருக்கு போட்டார் இந்த இடத்தை ரெண்டாயிரத்தி பிடிப்பது மூன்றாவது மூன்றாயிரத்தி பிடிப்பது யார்ன்ற சூழ்நிலை இருக்குது இந்த முடிவுகள் வருகிற போது ரெண்டாயிரத்தி இருபத்துக்கான பேஸ் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இல்லை இப்போ உதயநிதி அவர்கள் திமுக இப்போ இளைஞர் அணி செயலாளராக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஃபியஸா அவர் தான் முன்னிறுத்தி தான் தேர்தல் நடக்கும் பொழுது அப்போ உதயநிதிக்கு பின்னாடி இளைஞர்கள் போகலையா உதயநிதி யாருங்க அவர் இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அன்சிகாவோ நயன்தராவோ வேணா இது பண்ணிக்கலாம் கவர்ச்சு கவர் கவர்ந்தடலாம் மனதை கவர்ந்தரலாம் மொழியா இது வாக்காக மாறாது வாக்கு அரசியல் வருகிற போது குடும்ப அரசியல் என்பது திமுக வந்து திருடர் முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திருக்குவளை முன்னேற்றக் கழகம் பண்ணையில் ஒருக்கும் வேலைக்காரன் அடிமைகள் கொத்தடிமைக்கு அவன் எவ்வளோ உழைச்சாலும் திமுகவில் இருக்கிறவன் வந்து அப்படியே காலகாலத்துக்கு உழைச்சிட்டு போனால் எந்த விதமான பலரும் கிடைக்காது எம்எல்ஏ ஆக மாட்டான் எம்பி ஆக மாட்டான் அதே மாவட்ட செயலர் கூட்டி கொடுக்குறோம் காட்டி கொடுக்கணும் இவன் தான் திமுகவில் பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் சரி எடுத்துக்காட்டாக முல்லை வேந்தன் ஒரு நபர் இருந்தார் நான் முல்லை வேந்தன் ஒரு நபர் இருந்தார் அரூரில் வேடமான ஒரு எம்எல்ஏ

பணத்தை சுருட்டுகின்ற மக்களத்தை சுருண்டுகின்ற தலைவர்கள் தான் திமுகவில் இருக்காங்க ஸோ இந்த நாட்டுக்கு திமுக கேடு இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியற்ற திராணியற்ற ஒரு அரசு திமுக அரசு அதுக்காக திமுக வந்து நான் வந்து மற்ற கட்சிக்கு ஆதரவாக சொல்ல மாட்டேன் நாட்டினுடைய திருடர் திருடுவதற்காகவே துறையை நடத்துகின்ற எவ்வளோலாம் ஒரு தூரில் கல்லாகட்ட முடிகின்ற முறையை சிஸ்டத்தை இன்றைக்கு வகுத்து அரசு உதவிகளை பயன்படுத்தி கொண்டு அமைச்சர்கள் உதவியோடு இன்றைக்கு அடிக்கிற கொள்ளை இருக்கிறது இது மக்களுக்கான அரசு அல்ல இது அவர்களுக்கான அரசு இப்படி இருக்கிற போது இந்த இடத்தில் உதயநிதி போன்ற நபர்கள் நடிப்பு துறையிலும் சிறந்து விளங்கவில்லை நடிக்கவும் தெரியாது அதுக்கடுத்து வந்து பொலிட்டிக்கலுக்கான முகமும் கிடையாது எதுவரும் காலத்திற்கு தமிழகத்தின் இளைஞர்களின் நம்பிக்கை தரமாக உதயநிதி ஸ்டாலின் உருவெடுக்கவில்லை அதற்கான முகாந்திரம் இல்லாத ஒரு தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மு அவர் அப்பா தாத்தா பெயர்களை வைத்துக்கொண்டு முகத்தை காட்டுகிற நபராக இருக்கிறார் அவருடைய சாமானியன் இருக்கிற அண்ணாமலை போன்ற சீமனை போன்ற நபராக உதயநிதி அல்ல இவர்கள் உதயநிதி இல்லன்றீங்களா இன்றைக்கு சாமானியில் ஒரு தலைவராக தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க வாரிசு தலைவர்கள் ஒரு ஒரு பிள்ளையை மக்கள் எதிர்பார்க்கல இதே மாதிரி தான் ஸ்டாலினும் வந்தார் அப்போ உதயநிதிக்கு மட்டும் இல்ல இல்லை ஸ்டாலின் வரதுக்கு எவ்வளவு கலாச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் ஆச்சு இதுக்கு மேலே அது குடும்பமே வராது திமுக குடும்பம் திருடர் முன்னேற்ற கழகம் திருடர் குடும்பம் நாட்டை சுருண்டுகின்ற குடும்பம் இந்த நாட்டுக்கு தீய சக்தி நாட்டுக்கு வந்து ஒரு பிடிக்காத கட்சி இன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கை பாருங்க விசுரமான தேர்தல் அறிக்கை என்னென்ன சொல்றாங்க திராவிடர் மாடல் அரசின் தோல் வெற்றி முகத்திரையா திராவிட அரசின் தோல்வி முகத்திரைகள் மாநில சுயட்சி எத்தனை காலத்துக்கு சொல்லுவாங்க நான் பார்க்குற காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக உற்று நோக்கிறேன் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் மாநில சுயாட்சின்னு சொல்கிறாங்க ஆளுநர் நியமனத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க முதலமைச்சராக தான் நடக்கணுமா நான் கேட்குறேன் போன எடப்பாடி இருந்த போது வந்து சட்ட கிழிஸ்ட் போனேன் அப்போ ஆளுநர் தேவைப்பட்டுச்சா ஸோ இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக நினைக்கிறாங்க ஆளுநர் நியமனம் அதுக்கடுத்து அரசு சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தாறு அகற்றப்பட வேண்டுமா ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தலைவலி பிரச்சனை ஆட்சி இவங்க சுயல சொருப்புக்காக தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க சென்னையில் உச்ச மட்ட கிளை அப்படின்னு இது எத்தனை வருஷம் சொல்லிருக்கீங்க எத்தனை ஆண்டுகளை சொல்றீங்க ஏன் இதே திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது அப்போ இது அப்போ வந்து பதினஞ்சு அம்புதா பதினஞ்சு அமைச்சர்களை பெற்றுதுங்களே அன்னைக்கு ஏன் வந்து உச்சநீதிமன்ற கிளைய ஏன் தமிழ்நாட்டை உருவாக்கல ஒவ்வொரு தேர்தலரிக்குனையும் சொல்லிட்டு அதை ஏமாந்து ஏமாற ஏமாத்திட்டே இருக்காங்க திமுக புதுச்சேரி மாலுக்கு தனி அந்த நீ என்ன வாங்கி கொடுப்ப தமிழக புதுச்சேரிக்கு சொல்லு உனக்கு என்ன தகுதி இருக்கு திராணி இருக்குது இது இதுக்கு த திமுக எப்படி வாங்கி கொடுக்கும் ஸோ இது ஒரு பெத்தலாட்டம் தமிழ் ஆட்சிமொழி இது எத்தனை தான் ஏமாத்துவாங்க திருச்சி மாநாடுகளை தொடர்ந்து இன்று வரை பல பல மாநாடுகளிலும் பல தேர்தல் அறிக்கையிலும் தொடர்ந்து கலைஞர் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து முழக்கம் பட்டிருக்க தமிழை ஆட்சி முறை என்னைக்கு நடக்காது சென்னை உயிரிழமை தமிழ் மொழி வழக்காடு மொழி ஏன்டா நான் கேட்குறேன் வழக்கறிஞர்களாம் வந்து ஒரு பத்து நாளாக போராடிருந்தாங்களே வெயிலில் அடிக்கிற வெயிலில் சாப்பிடாம போராட்டுருந்தாங்க அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிக்கலாம் உங்களுக்கு அதில் வந்து புயல் வழக்காடு முடியும் வாயிலே வழக்காடுகின்ற ஒரு கட்சி வாயிலே வடசுன்ற கட்சி திமுக கட்சின்றதுக்கு ஒரு சான்று அதுக்கடுது ஒன்றிய அரசு தமிழ் ஆட்சி முடியும் இதெல்லாம் என்ன நடக்க போது அது ஒன்று பித்தராட்டம் தமிழ் வளர்ச்சி செம்மொழி செம்மொழி அந்தஸ்து கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் எது கொண்டு வர அதில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொள்ளடி போயிருக்காங்க அது சேஸ் தம்மிட்டம் சேஸ் தமிட்டத்தில் டிஆர் பாலு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தார் சுப்பிரமணிய சாமி எனக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து வாபஸ் பெற்றுக் கொண்டார் சுப்பிரமணிய அந்த பெற்றதற்கை கண்டு கணாம முட்டார் அந்த பிடிச்சாவே டிஆர் பாலு ஏகாபட்டமாக மாட்டுவார் ஸோ அந்தளவுக்கு சேவ்தண்ட பித்தராட்டம் அது நடக்கவே நடக்காது அதுக்கடுத்து ஜம்மு காஷ்மீர் அது தந்தான் ரத்து செய்யணுமா என்கிட்ட எது எதுனா இது சாப்ப ஜம்மு காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க சட்டத்தை வரவேற்றுக்குறாங்க ஜம்மு காஷ்மீரை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் ஆகவே வந்து ரத்து செய்யணுமா அதில் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யணுமா இது நாடு குட்டச்சர் ஆகிற முட்டா ஆக்ரம் எப்படி கஞ்சாவிலும் போதையிலும் ட்ரக்ஸிலும் இளைஞர்கள் நீ சின்னாவனாய் உடற்புறங்களை அழித்து மதுவால் மதுவால் சின்னவனமாகி போதையால் சின்னமனாகி சீர்கட்டு போயிருக்கிற இந்த தமிழகத்தை மீட்டெடுக்கிற ஒரு கல்வி சித்தாந்தத்தை கொண்டுகிற ஆட்சி இருக்கணுமா இல்லைன்றது சீர் ஆட்சி இருக்கணுமா இது மக்களுக்கான ஆட்சிக்கான தேர்தல் அறிக்கையா ஸோ இவங்க தேர்தல் அறிக்கை என்பது ஒரு பொய்யான அறிக்கை வெத்து அறிக்கை தான் இந்த நான் பாக்கிறேன் அவ்வளோ சிலிண்டர் ஐநூறு ரூபாய் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் வந்து எழுவத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் வந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கொடுக்குறேன்றாங்க இல்லையா இதெல்லாம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பாரத சட்டம்பரத்தில் நடந்துன்றபோது என்ன சொன்னாங்க பெட்ரோல மத்திய அரசு வந்து இருக்கிற போது நாங்க மாழு ரூபா குறைப்புன்னு சொன்னாங்க குறைச்சதா அந்த அரசு பெட்ரோல இப்ப இப்ப மத்திய அரசு ரெண்டு ரூபா குறைச்சும் போது குறைச்சி சார் தமிழக அரசு இதுல வந்து தமிழக அரசு சொல்லப்படுற விதம் நடக்குதா ஆகவே இவர்கள் தேவைக்காக இவர்கள் வளர்ச்சிக்காக இவர்கள் பணம் சுடுவதற்காக திட்டம் தீட்டுகிற திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே தான் இருக்குது நம்ம திமுக திருடுகின்ற இயக்கம் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இயக்கம் இந்த நாட்டிற்கு சாபகேடான இயக்கம் இவங்க புள்ள வந்து என்னத்தை பண்ண போறாங்க டூஜி வழக்கில் அவர் கைது செய்ய போறார் விரைவில் ஏன்னா வழக்கு முடிஞ்சு கனிமொழிக்கு மட்டும் கன்சர் விட்டுட்டு டூஜியில் ராஜாவை கைது செய்ய போகிறாங்க விரைவில் நடக்கும் ஆனால் இன்னொரு கேள்வி என்ன சார் இப்போது ஆளுநரே தேவையில்லை ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அப்படின்னு சொன்ன திமுக இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளுநரை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் மாநில அரசை கேட்டுட்டு நியமிக்கிறோம் அப்போது அதற்குள்ளேயே சமரசம் நடக்குதா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடு இருக்கா இந்தியா கூட்டணி முரண்பாடு இல்லை திமுகவுக்கு முரண்பாடு எப்படின்னு சொன்னால் கன்சிடர்டு அதாவது நான் கொடுக்குற ஆவணத்தை கையெழுத்து போட்டு கொள்ளையடிச்சிடலாம் அதாவது என்ன இந்த இருக்கிற கவர்னர் வந்து ஹானஸ்டான மேன் படித்தவர் ரொம்ப நிர்வாகத்திறமை அருமையாக செயல்பட்டு நபர் அப்படி இருக்கிற பட்சத்தில் இதே போல் ஆட்களும் கையூட்டு பெற முடியாது இப்போது வந்து துணைவேந்தர் போடுறாங்கன்னா நூறு கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா கொள்ளடிக்கணும் இப்படி எவ்வேறு துறையில் இது பண்ணணும் இதை வந்து தடுக்கிறது ஆளுநர் அப்புடின்னா எனக்கு பிடிக்கணும்னா நீ தேவைதான் இல்லை அப்படின்னா பாஜக ஏங்க இன்னைக்கு இன்றைக்கி இதில் காமெடி பாருங்கள் ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்வாங்களாம் இன்னி என்டிஏ கூட்டின்னு சொன்னால் கா ஒரு ஓட்டு உள்ளது காஷ்மீரில் ஆகவே உங்கள் தேர்தல் வடநாட்டிலே கொண்டு சென்றாலே போதும் வாக்குகள் பெற்று பாஜக வெற்றி பெற்றுவிடும் இப்போ அதுதான் மறைமுகமாக வேலை செய்கிறாங்க திமுக சனாதானத்தை கொண்டு வந்தது போல திமுக தேர்தல் அறிக்கை இப்போலாம் சொல்லியிருக்கான்னு கொண்டு போனாவே இந்த தேர்தல் அறிக்கையில் இதுவரையும் இல்லாத திமுகத்தோட விஸ்திரம் என்னன்னா பாஜகவை வந்து லவ் பண்ணி நிறைய தேர்தல் அறிக்கை வோட்ஸ் போட்டிருக்காரு பாஜகவை அவ்வளோ விரும்புகிறேன் திமுக எடுத்து ஒரு இருமும் இல்லை ஒரு வரி கூட அதிமுக நாட்டுக்கு கேடு அதிமுக வரக்கூடாது அதிமுக வந்து மோசமான ஆட்சின்னு ஒன்று சொல்ல இதுவரை ஆண்டு ஆட்சி அதிமுக அதிமுக பத்தி பெருசா பேசல பாஜகவை தான் முழுமையா லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் பாஜகவை வீழ்த்துகின்ற நோக்கத்திற்காக வீழ்த்தா தான் இவங்க லாபம் நோக்கத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக விடப்பட்ட அறிக்கை இல்லை இப்போ அதை தாண்டி வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் வேற என்ன முரண்பாடுகளான விஷயம் நீங்க பாக்குறீங்க சார் இல்ல மொத்தமா முரண்பாடு தான் சொல்லிட்டு நான் இதுக்கு மேல முரண்பாடு இருக்கு இல்ல ஏன்னா அதுலயே திமுக செய்தித் தொடர்பாளர்கள் டிபேட்ல சொல்லும்போது போது சொல்லியிருந்தாங்க சில அறிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிகள் முரண்பாடுகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் வந்து இந்த தேர்தல் அறிக்கை நாங்க நிறைவேற்றுவோம் அதை மீறின்றாங்க இது எப்படி சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அறிக்கை ஐநூறு ஒரு நாலு மட்டும் தான் சொன்ன மாதிரி தான் நேற்று ஒரு படைச்சோ ஒரு அந்த மாதிரி ஒரு போட்டோ செக்ஷன் கொடுத்துட்டு போட்டோ போஸ் கொடுத்துட்டு இன்றைக்கு ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கே போய் சர இருக்குது பெண்கள் உரிமை பெண்கள் உரிமை அப்புறம் என்ன சொல்ல வரீங்க இவர்கள் போழியாக ஆட்சியை ஓட்டிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டை ஓட்டிட்டு இருக்காங்க ஒப்பைத்திட்டு இருக்காங்க ஒழுமே சொல்ல போனால் பச்சையா சொல்ல போனா ஒப்பேத்திட்டு இருக்காங்க இது கவர்மெண்ட்டில் செயல்படாத பூஜ்ய அரசு செயல் கொண்டிருக்கிற அரசு அல்ல செயல்படாத பூஜ்ய அரசு எடுத்துக்காட்டு வாசித்தை படிக்கிற ஒரு முதலமைச்சர் நேற்று நடந்த நிகழ்வில் பார்த்துருப்பீங்க வாசில் படித்ததில் தவறு இருக்கிறது உடனே தன் மகன் தன் மகன் சொல்லி அப்பா இதெல்லாம் படிக்காதீங்க அது மாதிரி இருந்த ஒரு முதலமைச்சர் ஒரு சுய சிந்தனையும் சுய செயலும் நன்கு சிந்தித்து செயல்படக்கூடிய இரண்டாம் புலகேசி முதல்வரை நீங்கள் பார்த்து கேட்டீங்கன்னா நாடு என்ன உருப்படும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாநில அளவில் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி தந்தாங்க இன்னி வரைக்கும் வந்து அது செயல்படுத்தலைன்ற ஒரு ஒரு விமர்சனம் வரும்போது தேசிய அளவில் வந்து கல்வி நாங்கள் ரத்து பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த முரண்பாடு எப்படி பார்க்குறீங்க வாயில் வட சொல்கிறாங்க முரண்பாடுறாங்க அப்படி அப்படிதானா இது அப்படி தான் ஸோ நாட்டு மக்களுக்கு இன்னும் அதாவது எத்தனை காலம் தான் இந்த மக்களை ஏமாத்தது ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே தன திருத்திக்கணும் தன் திருத்தின் மாதிரி கிடையாது இன்னும் மக்கள் முட்டாளர் இன்றைக்கி போதையால் இன்றைக்கி வந்து கருப்பு கொடி கருப்பு சட்டை போட்டுட்டு மதுவு ஒழிப்புன்னு சொன்னார் இன்றைக்கி இருக்கிற மதுபாளருடைய ஓனர்கள்லாம் வந்து கட்சியினுடைய பொருளாளர் கழக பொருளார சொல்கிற டிஆர் ஆர் பாலவர்கள் நாட்டு பங்கத்தில் பினாமி பேரிலே ஒரு மதுவான ஆலை பாண்டிச்சேரியிலே மதுபான ஆடைகள் பல்வேறு நடுமாடுகள் ஜெகத் ரச்சகன் இவங்க தான் வந்து திமுகவுக்கு பணம் கொடுக்குறவங்க ஸோ இந்த 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 ஜனநாயகத்தை சீர்படுகின்ற எனக்கு ஒரு ஈரோடு எலெக்ஷனில் எத்தனை கோடி ரூபா பணம் செலவு பண்ணாங்க ஸோ ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கட்சியாக இந்த பணம் எவன் அப்மூட்டு பணம் மக்களிடம் சுரண்டப்படுகிற பணம் டெண்டர் இல்லை பிடிஎஃப்டி டெண்டர் இல்லை மணல் விடுவதில் மணல் விடுவதில் என்னாச்சுன்னா அந்த தான் வந்து பதுக்க முடியும் ஏன்னால் அது பணமாக வாங்குகிறாங்க அக்கௌண்ட்டில் வாங்குறது பணமாக வாங்குறாங்க அதில் தான் தேர்தலுக்கு போதும் இன்னைக்கு சேகர் ரெட்டி அவர்கள் நான்கு மண்டலமாக பிரிக்கப்பட்டு நாலு மண்டலத்தில் பினாமியில் போடப்பட்டு இன்னைக்கு வசதி செய்யப்பட்டு இதனால் சேகர் ரெட்டி அவர்கள் திமுக வந்து ஜி ஸ்கொயர் வந்து பாலாமேல ரெய்டு ஊட்டத்துக்கு வருமானத்துறை வச்சுட்டு போனவர் சேகர் ரெட்டி சேகர் ரெட்டி ஒரு தீய சக்தி ஒரு தீவிரவாதி நாட்டில் இருப்பது கேடு இப்போ திமுக இந்த பாத்தேர்தல்ல வந்து தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாரத பிரதமராக ஸ்டாலின் வருவான நோக்கத்திற்காக தேர்தல் அறிக்கை தான் பாருங்க அவரே ஆயிடுவாருன்றீங்களா இந்த தீர்மானிக்கிற இடத்துல தானே இருப்பாங்க ஆளுநர் நியமனத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்துக்கு அந்தஸ்து என்ன தகுதி இருக்குது இதை சோ அரசியல் சட்டமும் முன்னூற்றி ஐம்பத்தி இது அப்படின் பிரதமர் ஆனால் தான் தீர்மானத்த முடியும் ஆனால் அவங்க தீர்மானிப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா யார் தீர்மானிக்கிறது இந்தியா கூட்டணியோட பிரதமராக திமுக தீர்மானம் முன்னாடி தேர்தலுக்கில் கொடுத்தீங்களே இதே தேர்தலுக்கு தான் கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் அப்போ என்ன தீர்மானிச்சிங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்த போது கொண்டு வந்தீங்களே அப்போ பதினஞ்சு கேபினட் மினிஸ்டர் கொண்டு வந்தீங்க அப்போ தமிழை மத்திய ஆட்சி முறையாக்கல திருக்குள தேசிய முறையாக்கல இதுவரை பார்லிமெண்ட்டில் ஒரு முறையாக திருக்குள தேசிய முறையாக குரல் கொடுத்துருக்காங்களா குரல் கொடுத்திருக்கிறார்களா வாக்கெடுப்பு கூட போவனா குரல் கொடுத்திருக்கான சொல்லுங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுக்கு செல்கிற போது அத்தனை நாடுகளிலும் திருக்குறளை எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் இந்த ராசி நடந்த சேலம் மாநாட்டில் சேலம் நிகழ்ச்சியில் கூட மோடி என்ன சொல்கிறாங்கன்னா நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஆறு மாதம் இருந்தால் மொழி கற்றுக்குவேன் அவங்களோட நான் வந்து இருக்கோம் மொழி பன்மையான மொழி தொன்மையான மொழி உலக பெருமை என்பது சொல்லவே செய்கிறார் இந்தி தெரிஞ்ச மனுஷன் தமிழ் தெரிஞ்ச நீங்க தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஷ்டிர உறுப்பினர்கள் ஏன் பாராளுமன்றத்தில் இதுவரை திருக்குள்ள தேசியமாக்கல மத்திய ஆட்சி முழக்கல ஏன் முழக்கமிடல ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வாக்காளர்களை வாக்குப்பெருவ நோக்கத்திற்காக சொல்லுகிற வரிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு நடத்தலும் இந்த தேர்தல் அடிக்க வரும் இது இந்த கான்செப்ட் வரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அமல்படுத்துறதுக்கு வார்த்தை குரல் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக போராட்டம் மாட்டாங்க ஏன் திருக்குலதேவன் போராட்டத்தை வந்தி மத்திய அரசு போராட்டத்த வேண்டிய தானே அதுக்கடுத்து இருக்கிற சென்னை உயிரின மட்டத்தில் வழக்கல் மிக போராட்டத்த வேண்டி தானே இதுக்கெல்லாம் எங்களதா ஏன் நடத்தலை நீங்கள் கவர்மெண்டாக நடத்துறீங்க ஏன் திருமணம் நிறைவேற்ற வேண்டி இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் திருக்குலதேஸ்வரம் திருமணம் ஏற்றுனாங்களா இல்ல மத்திய ஆட்சி முழுவதாக திருமணம் விட்டாங்களா இதுவரை சொல்லு இப்ப நிறுவனத்தில நான் கேட்கிறேன் அப்புறம் இங்கே நிறுவனத்த உனக்கு தகுதி இல்லாத போது திரான் இல்லாத போது நீ எப்படி மத்திய அரசு கிட்ட நீ ஆடுவ இது என்றைக்கும் எனக்கும் எனக்கு பின்னாடி வர சங்கதிகளை ஆந்தா கூட இது நடக்காது இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் நீங்களே பாக்குறீங்க அவங்க தேர்தல் பிரச்சாரங்களா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது தொகுதி ஈஸியா வெற்றி பெறலாம் தானே இப்போ அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை நீங்களே பார்த்திருப்பீங்க ஆனா அதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா பதினோரு பேருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா தர்மபுரி எம்பி செந்தில் குமார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் வந்து அவருக்கு தரப்படலன்னு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி சொல்றீங்க அவர் ஐம்பது ரூபா போச்சு ஐம்பது ரூபா அடுத்து செலவு பண்ண யார் தயாரா இருக்கா மிட்டா மராசுல நீ நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க யாருங்க புதுமுகம் திருவண்ணாமலையில் வந்து நிற்கிற வந்து தரணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏவாவுடைய அல்லக்கை எடுபுடி எட்டுபுடி இருக்கிற ஒரு நபர் தரணி வந்தேன் அப்புறம் அவர் ஏவாவை செலவு பண்ணுவார் அப்புறம் என்ன புதுமுகம் அப்புறம் சிஎன் அண்ணாதுரை அவன் வந்து அப்பா அப்பா ஏவ சொல்லிட்டு இருக்க வளர்ப்பு மகன் அப்புறம் அவன் வந்து எடுப்பு அவன் எடுப்பு துடுப்பு துருப்பு அப்புறம் என்ன நீங்க இந்த இடத்துல சொல்றீங்க அதாண்டி வேற என்ன சொல்ல நான் சொல்றேன் செஞ்சில்குமார் பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவருக்கு அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து வாய்ப்புகள் தரப்படலைன்ற விமர்சனம் திமுக குள்ளே எழுது தான் கேட்டேன் அதுல எலாம் ஒண்ணு வேணாம் நூறு கூடி கப்பம் கட்டுறது யார் ஐம்பது கோடி செலவு பண்ணுறது யார் என்ன சாதிக்காரன் ஒரு முறை நம்ம தான் அடுத்த முறை வெளிச்சிப்போம் அவன் நிற்க மாட்டான் அப்படின்ற போது தான் செந்தில் குமாரை இது இப்போ இது பண்ணிவிட்டாங்க இது அரசு என்பது தேவைக்காக இது பண்ணுறது இன்றைக்கும் அவங்களுக்கு தேவை அது போட்டாங்க அவ்வளோ தான் இன்னொன்று இப்போ ஒரு வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் அதிகமாக எழுது ஏன்னால் திமுக தான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நான் தான் பாதுகாவலன்னு சொல்கிறாங்க அந்த இருபத்தி ஒரு வேட்பாளர்களில் இஸ்லாமியர்கள் அதை எப்படி பார்க்கப்படும் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் இஸ்லாமியர்னு சொல்லக்கூடாது அதில் தான் வந்து முஸ்லீம் நாங்கள் சீட்டு கொடுத்தோம் சொல்லுவாங்க அதுக்கு நான் சொல்லுவீங்க திமுக எல்லாம் திடத்தறிங்க திமுகனுக்கு எல்லாம் பேச தரிங்க நீங்க என்னங்க கற்றுக் கொடுக்குறீங்க அதாவது திமுகனு கத்துக்கிட்டு வந்த கலை கலை அள்ளி அள்ளி பிறக்கும் அரசியல் கடலில் இப்போ முத்து எடுத்தவன் திமுக அவனுக்கு தெரியும் எப்படி அல்வா கொடுக்கணும் எப்படி ஆனால் இவ்வளோ மறுக்கப்பட்ட பிறகும் முஸ்லீம்கள் மீண்டும் திமுக ஏமாளிகள் ஏமாளிகள் முட்டாள்கள் கிறிஸ்துவ மக்கள் முஸ்லீம் மக்கள் முட்டாள்கள் அவர்கள் பாஜக எதிர்க்கு நோக்கத்திற்காக தப்பான ஒரு தீய சக்தியிடம் ஒரு நாட்டுக்கான கேடான கட்சியிடம் போய் மாட்டிக்கொண்டு சின்ன இருக்காங்க வேற என்ன போய் முக்தலாக்கை கொண்டு வந்து பாஜக அரசு அதுக்கு பாஜக சொன்னால் பெண்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது இன்றைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி க சென்னை போன்ற பகுதிகளில் இருபத்தி தான் வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பட்டால் இதெல்லாம் கொடுக்கப்படலை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கல மக்கள்லாம் காண்டில் இருக்காங்க அதை விட பெண்கள் இன்னைக்கு வாக்கள் அதிகமாக இருக்கிறது பெண்கள் வந்து கடுப்பில் இருக்காங்க இந்த அரசு மது மது குடிப்பதை கட்டுப்படுத்தவில்லை கடுப்பில் இருக்காங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல இளைஞர்களுடைய நாளும் தேர்தல் அடிக்க சொல்லியிருக்காங்க இளைஞர்களை மேம்படுத்துவோம் ஃபஸ்ட்டு சாராயத்தை தனித்து சொல்லி உன் கட்சி இருக்கிறவங்களா சாராய் தொழில் ஃபேக்ட்ரி பண்ணலாம் மொத்தம் எஸ் என் ஜெய் நெல் இப்போ கல்ஸ் நிறுத்து நடமங்கலத்தில் மதுபானாலே நிறுத்து முதல்ல ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும் இந்த சமுதாயத்தையும் சமுதாய மக்களையும் எவ்வளோ நாள் தான் சுரண்ட முடியும் இந்த நான் சொல்கிறேன் நான் தேர்தல் அறிக்கை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உன்னுடைய கொள்கை சேர்த்து உடன்பாடாக இருக்கீங்களா அதுலேயே யோகியமாக செயல்படுத்தலையே அப்புறம் செயல்படாத அரசு தானே செயல் இழந்த அரசு திமுக அரசு அதுதான் உண்மை அதனால் வந்து இவங்க என்னன்னா எப்படியாவது இன்னும் ரெண்டு ஆண்டுகளை எவ்வளோ கொள்ளை அடிச்ச முடிகிறதுக்காக கொள்ளை அடிப்பதற்காகவே கூடுகின்ற கூடார கூட்டம் திமுக கூட்டம் ஸோ இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் வந்து இடி அவர்கள் ரைடு பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ரைடுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏன்னா வழக்கம் போல் திமுக மேலே வந்து ரைடு வரும்போது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ விஜயபாஸ்கர் ரைடுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு மிகப்பெரிய திருடன் விஜயபாஸ்கர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மிகப்பெரிய கழுத்த இருக்கும் கலவாளி பையன் ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய அந்த மருத்துவத்தில் மெடிக்கலில் கலெக்ஷனை கொண்டு வந்த முதல் சித்த கொண்டு வந்த நபர் சேகரெட்டியோட நெருக்கமாக இருக்கிற நபர் யாரோட சேகரெடியோட முதன் முதலாக நெருக்கமாக இருக்கிற நபர் பல ஆயிரம் கோடிகளை சுருண்ட நபர் விஜயபாஸ்கர் சாதாரண மனிதனால சமூகத்திற்கு சீர்கட நவன் அதை கண்டுபிடிச்சால்தான் இன்னைக்கு ரைடு விட்டுருக்கான் பொழுது இல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரும் கண்டிப்பா வருங்க ஏன்னா அவனுக்கு உத்தம புத்திரல்ல எல்லாமே கலெக்ஷன் நான் பல நிகழ்வு சொல்லியிருக்கேன் விஜயபாஸ்க்கு ஒரு முறை ரேட் விட்டால் தூக்கி போட்டால் முடிஞ்சு போனால் அதை இன்னைக்கு நடந்திருக்கு நான் பல நிகழ்வுகளை சொல்லியிருப்பேன் நீங்கள் நெய் விட்டு பாருங்கள் பல தொலைக்காட்சி கூட சொல்லியிருப்பேன் விஜயபாஸ் ஒன்று தூக்கி உள்ள போடுங்க நம்ம இதெல்லாம் ஒருத்தர் வந்து ஓடி வந்து அதிமுக கூட்டணியில் இல்லாதனாலையும் இந்த ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் சேகா ரெட்டியில் ஏமாந்துருக்கிற எடப்பாடி இது என்ன பண்ணுவோம் இதை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஐநூறு கோடி ரூபாய் ஏமாந்துருக்கிற ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அதிக கம்சம் கொடுக்கறது மணல்ல இன்னைக்கு அதிகமாக தேர்தலில் வந்து படம் செல்ல போகிறது திமுகவுக்கு செலவு பண்ண போகிறது மணல் மாஃபியாக்கள் தான் நான் சொல்கிறீங்க அப்புறம் இது என்ன நாடு இதில் ஒரு நபர் சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு போது அவருடைய சன்னு சொல்கிறாரு தீய சக்தி நல்ல சக்தியாக ஏன்னா ரெண்டு நாட்டுக்கு கேடன சக்தி அதிமுகவும் திமுகவும் திருடர்களுக்கு சமமானவர்கள் நேருகர் திருடர்கள் ஆகவே இதில் பாருங்கள் தேர்தல் அறிக்கையில் எப்போயாவது ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காங்களா அதிமுக பத்தி ஒரு இதை சொல்லியிருக்காங்க பாஜக மறைமுக கூட்டணி இருக்குன்றீங்களா மறைமுக கூட்டணி நல்லாவே இருக்குது அதாவது ரெண்டு பேரும் ஆட்சி அவங்க பண்ணிக்கலாம் மாற்று பாஜக உள்ள வரக்கூடாது தெளிவா இருக்காங்க ஸ்டாலினுடைய அஜெண்டா வேணா பாஜக ஓட்டு பசங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அடுத்து வந்து அதிமுக ஜிச்சா கூட பரவாயில்லதான் ஸ்டாலினுடைய கொள்கை அப்புறம் என்ன சொல்றீங்க ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து பாஜக வாக்கு பெறக்கூடாது திமுகவுடைய கொள்கைங்க அப்புறம் இது வெண்டெடுக்குமா பாஜக தயாரா இருக்கு தயாரா இருக்கு அது எனக்கு தெரியல அப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சூட சேர்த்து இந்த ரைடு சூடும் வருமா நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை பகுதிகளில் அதிக ரைடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மழை மாதிரி சொல்றேன் வாய்ப்பு இருக்கிறது சென்னையில் இருக்கிற நான் தேர்தல் அதிக ஆணையருக்கு ஒரு ஒரு இது நகலே கொடுத்துருக்கேன் அது மாதிரி நடவடிக்கைதே போதும் தமிழ்நாட்டில் முக்காபோம் படத்தை பிடிக்கணும் சஸ்பென்ஸ் இருக்கு கண்டிப்பா நானே பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் என்னுடைய இந்திய அரசியல் ஜனாயக நிறுவனம் சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் அதுல இருக்கிற லிஸ்ட் எடுத்தவே போதும் மொத்த பேரும் உள்ள போடுவாங்க இப்ப இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாஜக மூன்றாவது அணியை வந்து கட்டமைச்சிருக்காங்க இப்போ பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்கணும் ஏன் வாக்களிக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இது உங்களுடைய பதில் என்ன அஞ்சு விஷயம் சொல்கிறேன் பாஜக வாக்களிக்க மக்கள் வேலை வாய்ப்பு உருவாக்குவதில் பிரச்சனை கடுமையான விலவாய் சூர் கட்டுப்படுறதில்லை பணப்புழக்கத்தை மக்கள் பதில் இல்லை கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்படவில்லாம் மக்கள் வருத்தமாக இருக்காங்க பொருளாதாரச்சி வளர்ச்சி பணவீக்கம் மிகப்பெரிய பெரும் தாக்கத்தை உருவெடுத்திருக்கு இந்த அஞ்சு பிரதானமாக வந்து பின்னடைவு பிஜேபிக்கு பின்னடைவு பிஜேபிக்கு வந்து ஓட்டி ஏன் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் கட்டிடாங்க அது வந்து மக்கள் மதில் இந்துக்கள் மதில் வரவேற்பு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் பொருளாதார நிலை உயர்வதற்கு மோடி வந்து பிரதானமாக இருக்கார் அது ஒன்று ஜம்மு காஷ்மீர் முந்நூற்றி எழுபது அந்தஸ்து கொண்டு வந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பத்தொம்பது ரூபாய் சிறப்பாக கையாண்டது இப்படி இந்த அஞ்சுக்கு ஓட்டு போடலாம் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றது நிறைய இருக்குது ஓட்டு போடுன்றதில் குறைவாக இருக்குது அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடறது தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஊழல் மொத்தமும் நேரு ஏவா வயலு பொன்முடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேகேஸ் ஆறு அதுக்கடுத்து இருக்கிற முத்துசாமி இருக்கிற அத்தனை பேருமே இங்கே கையூட்டு பெறுகிற அமைச்சர் துறைகள் ஆகவே இது ஊழல் ஆட்சி ஓட்டு சான்று தான் நிறையா இருக்கலாம் ஓட்டு போடணும் ஒன்று கூட இல்லை நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் சாந்த் ஃபை தமிழ்நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பல்தந்தமைக்கு நன்றி மிக்க நன்றி தமிழ் தாய் ஒரு வழக்கு